கேரள மாநிலம் வயநாட்டில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதி தவிர்த்து வயநாட்டிலும் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கலின் போது தன் சொத்து விவரங்களையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. அதில் ராகுல் காந்தி தனக்கு 15.88 கோடி ரூபாய் மதிப்புக்கு சொத்துக்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சொத்துக்கள் குறித்த விவரங்கள் தற்போது பொதுவெளியில் வெளியிடப்பட்டுள்ளது. முன்பை விட ராகுல் காந்தி சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. கடந்த 2017-2018 தனக்கு 1.12 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக ராகுல் காந்தி அதில் தெரிவித்துள்ளார். மேலும் தன் தாய் சோனியா காந்தியிடம் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அதேபோல் தனக்கு 72 லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த லோக்சபா தேர்தலின் போது தனக்கு 9.4 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்ததாக தெரிவித்திருந்தார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியிடம் 5.8 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும், 10.8 கோடி ரூபாய் மதிப்புக்கு அசையா சொத்துக்களும் உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் அவரின் சொத்து மதிப்பு 15.88 கோடி ரூபாய். ராகுல் காந்தியிடம் ரூபாய் 40,000 ரொக்கப்படம் கையிருப்பு உள்ளதாம். பல்வேறு வங்கிகளில் 17.93 லட்சம் ரூபாய் டெபாசிட்டுகள் உள்ளன. 5.19 கோடி ரூபாய் மதிப்புக்கு பத்திரங்கள், பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீடுகளை செய்துள்ளார். அதேபோல் அவரிடம் 333.3 கிராம் தங்கம் உள்ளது. ராகுல் காந்தி எம்ஃபில் படித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 1995 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ட்ரினிட்டி கல்லூரியில் இந்த பட்டத்தை அவர் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தனக்கு சொந்தமாக கார் இல்லை என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சிறப்பு பாதுகாப்பு படை வாகனத்தில்தான் தான் பயணிப்பதாக கூறியுள்ளார் அவர்.